அடல் பிகாரி வாஜ்பாய் இந்திய அரசியலில் மூத்த அப்புறம் பாஜகவோட முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகராக இருந்தவர் தான் அடல் பிகாரி வாஜ்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இந்தியாவோட பிரதமராக பதவி வச்சாரு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறமா தன்னோட உடல்நிலை வந்து சரியில்லாத காரணத்தினால இதுக்கப்புறம் அரசியலில் நான் முழுவதுமாக ஈடுபட போறது கிடையாது அரசியலிருந்து நான் முழுவதுமாக ஒதுங்கிக்கிறேன் நான் வந்து எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் வாஜ்பாய் அவரோட உடல்நிலை நாளுக்கு நாள் வந்து ரொம்ப மோசமாயிட்டே இருந்தது இதே மாதிரி இருந்த உடல்நிலையில் சிறுநீரக தொற்று ஏற்பட்டதுனாலையும் கல்லீரலில் பாதிப்பு இருக்கிறதுனாலையும் அவரை வந்து வீட்டிலேயே மருத்துவர்கள் கண்காணிப்பு குழு ஒன்று கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவரோட உடல்நிலையில் மிகவும் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டது இதனால் டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அவரை கொண்டுட்டு போனாங்க ரெண்டு மாதங்களுக்கு அப்புறமா சிறுநீரக தொற்றுநோய் காரணமாக தான் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் குழு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க அதுக்கப்புறமா அவரோட உடல்நிலை வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது எய்ம்ஸ் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த அறிக்கையில் அவருக்கு இப்போ உயிர் காக்கக்கூடிய உபகரணங்கள் மூலமாக தான் சிகிச்சை அளித்துக்கிட்டு இருக்கிறோம்

தெளிவான முடிவுகளும் இன்னும் தெளிவான அறிக்கைகளும் எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து வெளியிடாமல் இருக்கிறாங்க இந்த நிலைமையில தான் திரிபுராவோட ஆளுநராக இருக்கக்கூடிய தாத்தா கட்டாராய் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு அந்த ட்விட்டில் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் வந்து இறந்துட்டதாகவும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இறந்தது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்தியாவுடைய பொலிட்டிக்கலில் வந்து ஒரு நீக்க முடியாத ஒரு ஸ்டாராக இருந்தார் அவர் அவர் இறந்தது வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்விட் பக்கத்தில் போட்டிருக்கிறாரு ஒரு மாநிலத்தோட ஆளுநராக இருக்கவர் ஒரு தகவல் தனக்கு வந்துச்சுன்னா அது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி உண்மையை ஆராஞ்சு பார்க்காமலேயே வந்து ட்விட்டர் பக்கத்தில் பரப்புனது எல்லாரையுமே வந்து ஆச்சரியப்படுத்தியிருக்குது ஒரு மாநிலத்தோட ஆளுநராக இருக்க வரை இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண மக்களுக்கு வந்து உண்மை தகவல்களை வந்து எப்படி தான் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கேள்வி கேட்டுகிட்டு இருக்கிறாங்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸை உடனுக்குடன் பெற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க